குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் இந்த ரெசிபி தெரியும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கூடவே நம்ம புது கிச்சனுக்கு வாங்கி சேர்த்த சில பாத்திரங்களும் பார்க்க போறீங்க. எதில் எது சமைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சில டீட்டெயில்ஸோட இது கூட என்னுடைய லஞ்ச் பிளேட்டும் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ சூப்பராக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம புது கிச்சன் வந்த பிறகு ஒவ்வொரு பொருளுமே பார்த்து பார்த்து நம்ம வந்து வாங்கியிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்த பொருட்கள் தான் இதெல்லாம். எந்த சமையலுக்கு எது வேணும் அப்படிங்கிற மாதிரி சேர்த்து வச்சுருக்கேன். இது வந்து பிரியாணி பாட். நம்ம சேனலில் ஏற்கனவே இதில் பிரியாணி செஞ்சு காட்டியிருப்போம். ஒரு அரை கிலோ ரைஸ், முக்கால் கிலோ சிக்கன் போட்டு செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக தாராளமாகவே இருக்கும். நாலு பேர் அடங்கின ஃபேமிலிக்கு தாராளமாக வாங்கிக்கலாம். இதில் நிறைய குழம்பும் செஞ்சுக்கலாம், அடிப்பிடிக்காமல் பிரியாணி வரும். ஸோ அது ரொம்ப முக்கியம் இல்லை. ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது என்னுடைய பிரியாணி பாட். அண்டு கூட ரீசெண்டாக வாங்கின ஒரு பெல்லி பாட் மாதிரி இருக்கும். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆசையாக வாங்கினேன். இந்த ஷேப் அண்ட் இந்த லிட் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுலேயுமே நீங்கள் பிரியாணி அல்லது ஏதாவது ரைஸ் வெரைட்டி செஞ்சுக்கலாம். நிறைய குழம்பு செய்கிறதுக்குமே இந்த ரெண்டு பாட்டுமே யூஸ் ஆகும். பிரியாணி நிறையா குழம்புக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸான ஒரு பாட் தான். இதில் நீங்கள் வந்து சாம்பார் ரசம் வாட் எவர் ஏதாவது குழம்பு செய்கிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இதில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இதுவுமே நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஒரு பாட் இது. இதை விட கொஞ்சம் அதிகமாக செய்கிறீங்க இந்த பிரியாணி பாட் எடுத்துக்குவேன். அம்மா வீட்டில் இந்த கெஸ்ட் வராங்க அந்த மாதிரினா கொஞ்சம் இந்த பிரியாணி பாட் எடுத்துக்குவேன். இது வந்து தட்கா பேன் தாளிப்பு கரண்டி எஸ்எஸ்ல வாங்கணும் அப்படின்ட்டு ஆசையாக வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இது எல்லாமே நான் வந்து இண்டஸ் வேலியிலேருந்து தான் வாங்கியிருந்தேன். இதோடைய டிஸ்கிரிப்ஷனில் இது எல்லாத்துடைய லிங்க்குமே நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கூப்பன் கோடும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம கூப்பன் கோடு யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஃப்ரையிங் பேன். நம்ம டெய்லி செய்யக்கூடிய வெஜ்ஜஸாக இருக்கட்டும், ஆம்லெட் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எடுக்கக்கூடிய ஒரு பேன் தான். எல்லாமே இண்டஸ் வேலி ப்ராடக்ட் தான். ரொம்ப கனமாக ரொம்ப சூப்பராக இருக்கும், அடிப்பிடிக்காமல் வரும். இதுவுமே ஒரு டீப் ஃப்ரை பேன். டீப் ஃப்ரை ஏதாவது பண்ணுறீங்க அல்லது சாஸ் ஒரு கிரேவி மாதிரி ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அப்போ நான் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மோஸ்ட்லி அதுக்கு தான் இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். அண்ட் இது வந்து ஒரு நம்ம ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், பாஸ்தா, சைனீஸ் ஐட்டம் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு மிக்சிங் பவுல் மாதிரி அப்படி நீங்கள் குக் பண்ணிக்கவும் செய்யலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதிகமாக மிக்சிங் பவுல் நம்ம சேனலில் வந்து இதை யூஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணுவோம், மாவெல்லாம் பிசைகிறதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இதுவுமே செம்ம வெயிட்டு. இண்டஸ் வேலி ப்ராடக்ட் அப்படின்னாவே கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லுவேன். அவ்வளோ வெயிட்டாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ராடக்ட் நிறையா கிடைக்கும். அண்ட் ப்ரெஷர் குக்கரை விட நம்ம எல்லாத்துக்கும் ப்ரெஷர் பேன் பிடிக்கும்ல. ஸோ நல்லா அகலமாக இருக்கும், நமக்கு சமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ப்ரெஷர் பேன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். வந்து சாஸ் பேன், நம்ம நார்மலாக சூப் அண்டு பாயசம், காஃபி, டீ, பால் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி இது எல்லாமே எனக்கு ஒரு டெய்லி யூஸ்னு சொல்ல முடியாது, வீக்லி யூஸ்னு சொல்லலாம். ஏன்னா பிரியாணினா வீக்லி ஒன்று செய்வோம்ல. ஸோ வீக்லி யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்பவுண்ட் கூட சொல்லலாம். நான் அதிகமாக யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் இதில் ஒன்று நான் கண்டிப்பாக சொல்லியாகணும். நான் வந்து மலேசியா போயிருக்கும் போது சில ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன், எனக்கு அதுதான் ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக தெரிஞ்சிருந்தது. பட் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லுவேன். இதை நான் சும்மா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. அவ்வளோ வெயிட்டாக இருக்குது, இதில் அடி பிடிக்கவே பிடிக்காது. ஈஸி டு க்ளீன், க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல கனமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அலுமினியம் பாத்திரமாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய எஸ்எஸ் பாத்திரங்கள் நிறைய மார்க்கெட்டில் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் இவங்க கொடுக்குறது இந்த மாடல்லையும் சரி, இந்த கனமும் சரி, இந்த இதோடைய பர்ஃபெக்ட்னஸ் வந்து வேறு எதுலையுமே நான் பார்க்கல இது வரைக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்ஸ் இது. எல்லாத்தோடைய லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய கூப்பன் கோடு பாப்பாஸ் கிச்சன் அப்படிங்கிற கூப்பன் கோடு போட்டு யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 12% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். நார்மலாகவே டிஸ்கவுண்ட்ஸ் போயிட்டுருக்கு இதில் எல்லாத்துக்குமே. நீங்கள் நம்ம கூப்பன் கோடு யூஸ் பண்ணி வாங்கும்போது எக்ஸ்ட்ராவாக டிஸ்கவுண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தவிர்த்து ஒரு கடாயும் இருக்குது. ஸோ அதில் நாங்கள் உங்களுக்கு குக் பண்ணி காட்டுறேன். மோஸ்ட்லி நம்ம சேனலில் வர ரெசிபிஸ் எல்லாமே இந்த பாத்திரம் யூஸ் பண்ணி தான் இருக்கும். உங்களுக்கு டெய்லி நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நாளைக்கு சாப்பர் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சாப்பர் பற்றியுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு மினி சாப்பர். இந்த மாதிரி ஜஸ்ட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும், நல்லா சாப்பாகி வந்துடும். குட்டி குட்டியாக கட் பண்ணுற வெங்காயத்துக்கு நம்ம வந்து ஈஸியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பெரிய சாப்பர் இல்லாமல் குட்டியாக ஹேண்டியாக இருக்கிறனால ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு கப் நிறையா அல்லது 1.5 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் தான் நிறையா சேர்க்கணும் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாயத்துக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது வந்து மாசி தூள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மாசி அப்படிங்கிறது வந்து ஒரு கருவாடு வகை தான், கருவாடு தான் அது. பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த கருவாடு வகை வந்து. ஸோ அதிலேருந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இந்த மாசி தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். மாசி முழு மாசியாக உங்களுக்கு கட்ட மாதிரி கிடைக்கும். நீங்கள் லோக்கல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும்,
மாசி தூள் மாதிரியும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. காயல் கிச்சன் இருக்காங்களா ராஃபியா, என்னுடைய ஃப்ரெண்டு தான் அவங்க, அவங்க தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களா அவங்க கிட்ட தான் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன். இந்த மாசி தூள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களே தூள் பண்ணியே வச்சிடறாங்க. நம்ம கட்டை மாதிரி வாங்கி தட்டி தூள் பண்ணுறதுக்கு அவங்களே பொடி பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாசி ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மாசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த மாசி பற்றி தெரியும். ஹெல்தியும் கூட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடலோர பகுதியில் உள்ளவங்க கண்டிப்பாக அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க, மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. யாருக்கெல்லாம் மாசி பற்றி தெரியும் அப்படின்ட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. அந்த தேங்காய் துருவல் கூட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அந்த மாசியை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கடாயுமே இண்டஸ் வேலியில் வாங்கினது தான். நம்ம ஆல்ரெடி நிறைய ரெசிபி இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நான் இண்டஸ் வேலியில் வாங்கின ஒரு ப்ராடக்ட் இது. இப்போ வரைக்கும் ஸ்டில் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நார்மலான ஆயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன், அந்த தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். மாசி அப்படிங்கும் போது தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா வாசமாக இருக்கும். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு பொரிய விட்டுறலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு இருக்கும் சேர்த்துட்டு, கூடவே 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கி நல்லா வதங்கி வரணும். நல்லா பொரிஞ்சு வரும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியுமே நான் அவங்க காயல் கிச்சன் ராஃபியா அவங்க சொல்லி நான் ட்ரை பண்ண ரெசிபி தான், என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் ஆயிடுச்சு இப்போ. ஸோ நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த மாசி தேங்காய் கலவை இருக்குல்ல, ஸோ அதை வந்து இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஒரு குறைவான தீலையே அந்த ஆயிலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மாசி சேர்த்ததுமே அந்த ஆயில் எல்லாமே உள்ளிழுத்துக்கும், அந்த மாசி கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருக்கும். சரி பரவாயில்ல, மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குறைவான தீலே கலந்து விடுங்க. இது ஓவர் குக் ஆகிட்டாலுமே உங்களுக்கு முறிஞ்ச மாதிரி ஆகிடும். கொஞ்சம் அந்த மாசி துதல்கள் எல்லாம் வந்து குத்துற மாதிரி இருக்கும். குக் பண்ணாமல் இருந்தாலும் அந்த ரொம்ப ஹெவியாக இருக்கும் அந்த மாசி வாசம். ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் குறைவான தீயில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் கலந்து விடுங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. கடலோர பகுதியில் உள்ளவங்களுக்கு இதோட டேஸ்ட்டு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் தெரியும்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரெசிபி. மாசியை வந்து நிறைய விதத்தில் செய்யலாம். நிறைய எக்கச்சக்கமான ரெசிபிஸ் இருக்குது நம்ம சேனலில். ஒரு 2-3 ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருப்பேன் மாசி யூஸ் பண்ணி. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் கொஞ்சம் ஆயில் எல்லாம் உள்ளிழுத்துக்கும் நம்ம வதக்கும் போது. ஒரு நிமிஷத்தில் அந்த ஆயில் எல்லாமே கொஞ்சம் வெளியில் வர மாதிரி இருக்கும். ஸோ வெளியில் வர ஸ்டார்ட் ஆனதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஆயில் எல்லாமே வெளியில் வந்த பிறகு நம்ம ரொம்ப நேரம் கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து முருகின மாதிரி ஆயிடும் அந்த மாசியெல்லாம். ஸோ லேசாக அந்த ஆயில் வெளியில் வர ஸ்டார்ட் ஆகி ஒரு மாதிரி ஆயிலிஷாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா வாசமாக இருக்குது. தேங்காய் எண்ணெய் தேங்காயெல்லாம் சேர்த்து இந்த மாசி வாசம்லாம் சேர்ந்து அவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி பதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் இந்த மாசி. சொல்லும் போதே வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அவ்வளோ டெம்ட்டிங்காக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய முழு ஷேப் வந்து கொஞ்சம் கட்டை மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் ஊர் ஷாப்பில் கிடச்சது அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி உரலில் தட்டிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இந்த மெத்தடில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ லஞ்ச் பிளேட் ரெடி பண்ணிடலாம். ஸோ சூடான சாதம், கொஞ்சம் நெய் விட்டு, நம்ம சாம்பார் தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். ஸோ முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார், கொஞ்சம் இலகலாக தான் செஞ்சுருந்தேன். கெட்டியாக சாம்பார் செய்யலை, கொஞ்சம் இலகலாக தான் இருந்தது. கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண மாசி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு மட்டும் இந்த ஃப்ளேவர் கொஞ்சம் செட் ஆகலை, பட் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரெட். செஞ்சுட்டு பாசிப்பருப்பு போட்டு செஞ்ச பொன்னாங்கனி கீரை, பாசிப்பருப்பு வேக வச்சுட்டு கீரையை சேர்த்து லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் சேர்த்து செய்கிறது. கூடவே அவரைக்காய் பொரியல் அண்டு கொஞ்சம் அப்பளம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கூடவே முட்டை. முட்டை நம்ம நார்மலாக டெய்லி எடுத்துக்கிறது நல்லது தானே. ஸோ அதனால் கொஞ்சம் முட்டையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னுடைய லஞ்ச் பிளேட். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. வெஜ்ஜு மெனு தான் அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா மாசி முட்டையெல்லாம் சேர்த்துருக்கனால. எனக்கு பிடிச்ச மெனுன்ஸ் கூட சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குறிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த மாசி ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியில் அந்த வ்ளாகில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.